ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டுக்கிழம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு ஆக்சிஸ் ப்ளஸ் சிட்டி, ஒரு இந்திய வங்கியின் பயணம். ஒரு 25 வருஷம் முன்னாடி யூடிஐக்கு ஒரு பேங்கிங் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. யூடிஐ பேங்க் என்று ஒரு வங்கி துவங்கப்படுகிறது. ஆரம்ப ஆண்டுகளில், அதுவும் அந்த என்டிஏ ரெஜிமில், இந்த வங்கி ரீட்டைல் ஃபோக்கஸ்டாகவும் க்ளீனாகவும் வளர்க்கப்படுகிறது. ஸோ பேங்க் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, நல்ல க்ரோத் இருக்குது, அசட்ஸ் க்ளீனாக இருக்குது, அவங்க கொடுக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் மெட்ரிக்ஸும் சிறப்பாக இருக்கிறது. பல மடங்கு மதிப்பில் இந்த வங்கி அதிகரித்தது. அப்போ இருந்த இந்த வங்கியினுடைய தலைவருடைய பெயர் பிஜே நாயக். அவர் இந்த வங்கியினுடைய வளர்ச்சியில் ஒரு மிக முக்கிய பங்காற்றினார் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. 2004 ஆட்சி மாற்றம் நடக்கிறது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கனாக்கா, ICICIலிருந்து ஷிகா சர்மா என்பவரை இந்த வங்கிக்கு தலைவராக்குகிறார்கள். இந்த தலைமை மாற்றம் இந்த வங்கியினுடைய வரலாற்றையே புரட்டி போடுகிறது. ரீட்டைல் ஃபோக்கஸ்டாக இருந்த ஒரு வங்கியை கம்ப்ளீட்டாக ஹோல்சேல் ஃபோக்கஸ்டாக மாற்றுகிறார்கள். நியாயமான, நேர்மையான வாடிக்கையாளர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த வங்கி அங்கேருந்து தலைகீழாக மாறி பெரு முதலாளிகள், குரோனி கேபிட்டலிஸ்ட், ஏமாற்று பேர்வழிகள்னு பெரிய டிக்கெட் லோன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. இனிஷியலாக இது பெரிய வெற்றியாக அமைந்தது என்பதை இங்கு சுட்டு காட்டுகிறேன். ஏன்னா பெரிய லோன் கொடுக்குறீங்க, அதிலிருந்து நிறைய பணம் வருது. நிறைய பணம் வரும்போது உங்களால் வளர்ச்சி காட்ட முடியுது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த வங்கி வளர்ச்சிக்காக யார் யாருக்கு கடன் கொடுக்கக்கூடாதோ அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டுமே கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வங்கியாக மாறிவிடுகிறது. இதுதான் இந்த வங்கி எப்படி சீரழிந்தது என்பதின் சுருக்கமான ஒரு எக்ஸ்பிளனேஷன். சரி, இதெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் இந்த வங்கியை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு வருகிறது. அரசு தான் இதில் பிரின்சிபல் ஷேர் ஹோல்டர். ஏன்னா யூடிஐ பேங்கினுடைய ஷேர்ஸை யூடிஐயிலிருந்து சூட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு அண்டர்டேக்கிங்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதனுடைய ஓனர் யாருன்னு சொன்னால் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது ஒரு பிஎஸ்யூ பேங்காக இல்லைன்னா கூட கிட்டத்தட்ட அரசுடைமையான ஒரு வங்கி தான். இந்த வங்கியை மறுபடியும் மாற்றி அமைக்க வேண்டுமென்றால் அதற்கு புதிய தலைமை வர வேண்டும். அந்த புதிய தலைமை தான் HDFC லைஃபினுடைய அமிதாப் சௌத்ரி. அவரை இவங்க கொண்டு வராங்க. மல்டிநேஷ்னல் பேங்க்ஸில் அனுபவம் உள்ளவர், பல துறைகளில் அவர் இருந்திருக்கார். இன்ஃபோசிஸ்னோட ஒரு BPOவுடைய தலைவராக கூட அவர் இருந்திருக்கார். ஸோ டெக்னாலஜி, இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இதெல்லாம் தெரிந்த ஒரு நபர். அப்படிப்பட்ட ஒரு நபரை இன்சூரன்ஸ்லேருந்து இங்கே கொண்டு வராங்க. கொண்டு வந்த பிறகு இந்த வங்கி ஸ்லோவாக கேபிட்டல் ரைஸ் பண்ணுது. ஆனால் ரைஸ் பண்ணுற கேபிட்டல் எல்லாம் ஏற்கனவே கொடுத்த கடன்கள் வாராக்கடனாக மாறினதுனால அந்த கடன்களை தள்ளுபடி செய்வதற்கும் அந்த கடன் தள்ளுபடிகளை அவங்களுடைய புஸ்தகத்தில் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கும் பணம் போயிடுது. இப்படிப்பட்ட ஒரு பயணம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது இந்த வங்கி சரியாயிடும் சரியாயிடும் சரியாயிடும். ஒரு 2-3 வருஷம் நிறைய ஃபால் ஸ்டார்ட்ஸ் இருக்குது. ஆனாலும் அவங்க புக்ஸை க்ளீன் பண்ணுறதுன்ற அந்த ஆக்டிவிட்டியில் தொடர்ந்து பயணிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, கடன் கொடுப்பதற்கு தேவையான மூலதனம், கேபிட்டல் அடிக்வசின்னு நம்ம பேங்கிங்கில் சொல்லுவோம், அதையும் அதிகரிச்சுக்கிட்டே வராங்க. இதெல்லாம் நடந்தால் கூட இந்த வங்கி மேலே நம்பிக்கை என்பது திரும்ப வரவே இல்லை. அதற்கு காரணம் அந்த யூபிஐ ஏரால நடந்த லெண்டிங், பிக் டிக்கெட் லெண்டிங், அதில் இருந்த பேட் டெட்ஸ், அதில் இருந்த பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிறோம். வங்கி இதனால தான் அழிஞ்சது அப்படிங்கிறதுல மறுப்பே இருக்க முடியாது, மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதைத் தொடர்ந்து இந்த வங்கியை மறுபடியும் ஒரு புதிய உருவாக்கத்திற்கு அமிதாப் சௌத்ரி கொண்டு வருகிறார் என்பது தான் என்னுடைய கணிப்பு. என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு, ரீட்டைலில் ஸ்ட்ராங்காக ஆரம்பித்த இந்த வங்கி ஹோல்சேலுக்கு மாறினோடனே ரீட்டைலில் வீக் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் ரீட்டைலை எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரைமரி ஃபோக்கஸாக இருக்கிறது. அதன் ஒரு நகர்வாக இவர் ஒரு மிக போல்டான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என்ன அந்த முடிவு? சிட்டி பேங்க், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அமெரிக்க வங்கி, இந்தியாவில் இருக்கக்கூடிய வெல்த் மேனேஜ்மெண்ட் டிவிஷனை மூடுறதுக்கு அல்லது விற்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த பிஸ்னஸை எக்ஸிட் பண்ணுறாங்க. அந்த டிவிஷனை ஆக்சிஸ் பேங்க் 12,300 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குகிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் வரக்கூடிய ஆண்டுகளில் இதை சீரமைப்பதற்கு இன்னொரு 1,500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கமிட் பண்ணுறாங்க. இதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் யாரெல்லாம் நிறைய பணம் வச்சுருக்காங்களோ
அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை இவங்க வாங்குறாங்க. இதன் மூலமாக வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பெரிய பிளேயர் ஆகணும் அப்படின்னு ஆக்சிஸ் நினைக்கிறாங்க. சிம்பிளாக சொன்னால், ரீட்டெயிலில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான முடிவு. ஆனால் ஒரு விஷயத்தை இதில் தெளிவாக புரிஞ்சுக்கணும், வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸில் ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஒன்று, உங்களுடைய எம்ப்ளாயீஸ் உங்களோட இருக்கணும். ஸோ சிட்டியிலேருந்து இவங்க இந்த பிஸ்னஸை வாங்கிட்டு அந்த எம்ப்ளாயீஸ் அவங்களோட இல்லாமல் வேறு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா எம்ப்ளாயீஸோட கஸ்டமர்ஸும் போயிடுவாங்க. இப்போ ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வரும், கஸ்டமர்ஸை நீங்கள் ரீட்டெயின் பண்ணணும். அது மட்டும் இல்லை, புதிய கஸ்டமர்ஸையும் நீங்கள் சேர்க்கணும். கஸ்டமர் ரிட்டென்ஷன் அண்ட் கஸ்டமர் அடிஷன் வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அதை இவங்க இப்போது செய்யணும். இது ரெண்டும் நடந்தால் தான் இந்த அக்விசிஷன் வெற்றிகரமாக அமையும். ஆனாலும் இந்த முடிவு, இந்த தாட் ப்ராசஸ், இந்த பேங்க்கை மறுபடியும் ரீட்டெயில் சென்ட்ரிக்காக ஆகி ரீட்டெயிலில் குரோத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஒரு வேகம் தெரிகிறது. ஸோ அந்த வேகம் வெற்றி அடையுமா அல்லது இன்னும் நேரமாகுமா அல்லது தோல்வி அடையுமான்றதை நம்ம பொறுத்துன்னு பார்க்க வேண்டும். ஆனால் ஒரு பேங்க், அதுவும் ஒரு இந்தியன் பேங்க்கு, ஹோல்சேல் லெண்டிங் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பேங்க்கை இன்றைக்கி மாற்றி அமைத்து விட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு ஃபாரின் பேங்க்கினுடைய வெல்த் டிவிஷனை வாங்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு நிகழ்வு இல்லை. இதையெல்லாம் நடக்கும்னு நான் 10 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தா எல்லோரும் என்னை பார்த்து சிரிச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இது நடக்குது. இந்த பேங்க் மிக மோசமான நிலையில் இருக்குது, இதுக்கு மீட்பே கிடையாது அப்படின்னு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி இருந்த அந்த மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி அல்லது மார்க்கெட் கமெண்ட்ரி எல்லாம் நமக்கு நினைவில் இருந்தால் அந்த காலகட்டத்தில் கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்துருக்கவே முடியாது. இந்த நிகழ்வு நடந்தாலும் இது எப்படி ஒரு முதலீட்டு பார்வையில் பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இப்போ பேசுவோம். ஃபஸ்ட்டு, இந்த பேங்க் கேபிட்டல் அடிக்வசி ஓட இன்றைக்கி பயணிக்குது. ஸோ வளர்ச்சிக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்குது, கடன் கொடுப்பதற்கு அவங்கள்ட்ட பணம் இருக்குது. இந்த அக்விசிஷன் மூலமாக அவங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் வருவாயை ஈட்டுவதற்கு அமைகின்றன. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பிஸ்னஸ்னால் என்ன சார் பலன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்று, பணம் இருப்பவர்களுக்கு இன்னும் நிறைய முதலீடுகளுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அவங்க மூலமாக ஃபீஸ் கிடைக்கும், ஃபீ இன்கம்மை அதிகரிக்க முடியும். அவர்களுக்கு கடன் கொடுப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அவங்க வேறு ஒரு பிஸ்னஸில் என்டர் பண்ணுவாங்க, ஆனால் சொத்துக்கள் நிறைய இருக்கும். சொத்துக்களை விற்காமல் அந்த பிஸ்னஸில் என்டர் பண்ணோம்னா கடன் வாய்ப்புகள் கிடைக்கும். சொத்துக்களுக்கு அகெயின்ஸ்டாக கடன் கொடுக்கறதுங்கிறது ஒரு சேஃபர் லெண்டிங் ஆப்ஷன். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனாலிட்டிஸ் ஒரு பேங்க்குக்கு கிடைக்கும். ஸோ வெல்த் டிவிஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணி வளர்க்க முடிஞ்சதுன்னா நிச்சயமாக அது வங்கியை ஒரு ஹையர் ப்ராஃபிட் ட்ரெஜெக்டரிக்கு கொண்டு போகும். ஸோ இந்த கம்பெனி மறுபடியும் வளர்ந்து இந்த பேங்க் மறுபடியும் ஒரு நல்ல பாதைக்கு திரும்பும்போது இதிலும் வெற்றி கண்டால் நிச்சயமாக அது அந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கும் இந்த பேங்க் எப்படி இங்கிருந்து முன்னேறும், எவ்வளவு வேகமாக முன்னேறும், மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு எப்படி திரும்பும், கடன் வளர்ச்சி எப்படி இருக்கும், இப்படி பல ஃபேக்டர்ஸ் இந்த பேங்கினுடைய மதிப்பை பாதிக்கக்கூடியவை. ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், இன்றைக்கி இந்த பேங்க்குக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பீடு என்பது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லோ எண்ட் ஆஃப் த ரேஞ்சில் தான் இருக்குது. கேபிட்டல் அவங்க ரேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் அவங்க கேபிட்டல் ரேஸ் பண்ண வேண்டியதில்லை, இனிமேல் எக்ஸிக்யூட் பண்ணணும், டெலிவர் பண்ணணும், வளரணும். இதெல்லாம் நடந்ததுன்னா இந்த ஒரு அக்விசிஷன் இந்த பேங்க்குக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக அமையும். இந்த பேங்க்கை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும். இந்த பேங்க் வளரும் போது இது ஒரு முத்தாய்ப்பான ஒரு டிவிஷனாக இருக்கும். குளோபல் பேங்க் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸை ஒரு இந்தியன் பேங்க் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறது, அதுவும் அது இருந்த இடத்துலேருந்து இன்றைக்கி அதை செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறது என்பதே நாம் எதிர்பாராத ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வின் அடிப்படையில் மேலும் வெற்றிகளை இந்த வங்கி சேர்க்குமானால் நிச்சயமாக இது ஒரு சிறந்த முதலீடாக அமையலாம். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்வோம், இந்த வங்கி இதிலிருந்து வெற்றி பெறுவதற்கு நிறைய இடையூறுகள் வரலாம். கடன்கள் சீராக திருப்பி கொடுக்கப்பட வேண்டும், மேலும் வாராக்கடன்கள் அதிகரிக்கக்கூடாது. இந்த முதலீடு என்பதே ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் தான். பேங்க் பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிலையும் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், நீங்கள் இந்த பங்குகளை வாங்கினாலும் இது ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஒவ்வொரு காலாண்டிலையும் அவங்க கொடுக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி, அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக், மார்க்கெட் அனலிஸ்ட் அதை பற்றி கொடுக்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸ், இதையெல்லாம் பார்த்து தான் இது மாதிரி வங்கிகளில் முதலீடு செய்ய வேண்டும். என்னை பொறுத்தவரை இந்த வங்கி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் கேஸ், ஒரு ஸ்டடி கேஸ்னு நம்ம சொல்லலாம். என்ன ரீசன்னா, இந்த மாதிரி டேர்ன் அரவுண்டில் இவ்வளவு சீக்கிரம் டேர்ன் அரவுண்ட் ஆகிட்டு வளர்ச்சிக்கு தேவையான பெரிய முடிவுகளை எடுக்க ஒரு வங்கி எப்படி தயாராகிறது
அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இந்த உதாரணம் ஒரு நல்ல முதலீடாக மாற வேண்டும் என்பதே நம்முடைய விருப்பம். தொடர்ந்து பயணிப்போம், இதை கவனிப்போம். முதலீட்டுக் களம் உங்கள் களம். நன்றி.